ஒற்றை வைக்கோல் புரட்சி. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். இயற்கைக்கு திரும்பு. என் கதிரறிவாளின் நீண்ட கைப்பிடியில் சாய்ந்து கொண்டு பழத்தோட்டங்களையும் மலைகளையும் கீழே தெரியும் கிராமத்தையும் நோக்குகிறேன். மாறிவரும் பருவ காலங்களை விட வேகமாக எப்படி மக்களின் தத்துவங்கள் சுழல்கின்றன என்ற ஆச்சரியம் என்னை வியக்க வைக்கிறது. பலருக்கு வினோதமாகப்படும் நான் கடந்து வந்த இந்த இயற்கை வேளாண்மை பாதை முதலில் அறிவியலின் முறையற்ற வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எதிரான ஒரு வெளிப்பாடு என்று கூறப்பட்டது. ஆனால் நான் கிராமத்தில் இருந்து கொண்டு வேளாண்மை செய்வது ஏனென்றால் மனித இனம் எதையுமே அறிந்திருக்கவில்லை என்று காட்டத்தான். உலகம் நேரெதிர் திசையில் வேகமாக சென்று கொண்டிருப்பதால் நான் காலத்தால் பின்னடைந்து விட்டதாக தோன்றக்கூடும். ஆனால் நான் சென்று கொண்டிருக்கும் பாதைதான் அறிவுபூர்வமானது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் காட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அறிவியல் வளர்ச்சியின் எல்லை உணரப்பட்டு விட்டதையும் தவறான வழிநடத்தல்கள் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதையும் மறுபரிசீலனை செய்வதற்கு காலம் கனிந்து விட்டதையும் அது குறிப்பாக தெரிகிறது. பழமையானது பிற்போக்கானது என்று கருதப்பட்ட விஷயமானது இன்று திடீரென்று நவீன அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக நோக்கப்படுகிறது. இது முதலில் வினோதமாகத் தெரிந்தாலும் என்னை பொறுத்தவரை இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எதுவுமில்லை. இது குறித்து கியோடா பல்கலைக்கழக பேராசிரியர் லினுமாவுடன் விவாதித்தேன். 1000 வருடங்களுக்கு முன்பு ஜப்பானில் நிலங்கள் உளப்படவில்லை. 300-400 வருடங்களுக்கு முன்புதான் தற்போதைய வேளாண்மை முறை அறிமுகமானது. ஆளவுளும் முறை மேற்கத்திய வேளாண்மையோடு வந்து சேர்ந்தது. வருங்கால பிரச்சினைகளால் அடுத்த தலைமுறை நிலத்தை பண்படுத்தும் முறையை விட்டு விலகிவிடும். உளப்படாத பூமியில் விதைப்பது புராதான வேளாண்மை என நோக்கப்பட்டாலும் இப்பொழுது இம்முறை நாடெங்கிலும் பல சோதனை சாலைகளிலும் வேளாண்மை ஆய்வு மையங்களிலும் மிக எளிதான உபயோகமான சமீபத்திய முறையாக காட்டப்படுகிறது. இம்முறை நவீன அறிவியலை மறுதளித்தாலும் நவீன வேளாண்மை வளர்ச்சியின் தலையாய விஷயமாக இது இன்று விளங்குகிறது. நான் என்னுடைய முறைகளை பற்றி 20 வருடங்களுக்கு முன்பாக அறிவியல் நூல்களில் எழுதியுள்ளேன். பின்னர் தொடர்ந்து பல விஷயங்கள் அச்சாகியுள்ளன. வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலமாகவும் செய்திகள் பரப்பப்பட்டுள்ளன. ஆனால் இப்பொழுது இது புதிய கதை. இயற்கை வேளாண்மை ஒரு புதிய நாகரிகமாகவே ஆகிவிட்டது. பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் என் பண்ணைக்கு கூட்டமாக படையெடுக்க துவங்கியுள்ளனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கின்றனர். பின்னர் தங்களுக்கு தோன்றினாற்போல் புரிந்து கொள்கின்றனர். பின் சென்று விடுகின்றனர். ஒருவர் இதை புராதனமாகவும் மற்றவர் பிற்போக்குத்தனமானதாகவும் வேறொருவர் இது வேளாண்மை சாதனையின் உச்சநிலையாகவும் நான்காமவர் வருங்காலத்தின் நுழைவாயிலாகவும் நோக்குகிறார். பொதுவாக மக்கள் இது வருங்காலத்தின் நுழைவாயிலாக அல்லது பழங்காலத்திற்கான பின்கதவாகவோ பிரிக்கின்றனர். வெகு சிலரே இயற்கை வேளாண்மை வேளாண்மை வளர்ச்சியின் மாறுபடா மத்தியிலிருந்து உதித்து வருவதை காண்கிறார்கள். இயற்கையிலிருந்து மக்கள் எவ்வளவு தூரம் விலகியிருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அதன் மையத்திலிருந்து சுழற்சி எறியப்படுகிறார்கள். அதே சமயம் குவிமய விசையால் இயற்கைக்கு திரும்பும் ஆசை அவர்களுக்கு வருகிறது. மக்கள் இதனால் கவரப்பட்டு அவர்களின் சூழலுக்கு ஏற்ப இடப்புறமோ வலப்புறமோ நகர்ந்தால் விளைவு மேலும் நடவடிக்கைகள்தான் கூடுகிறது. அமைதியாய் விளங்கும் துவக்க நிலை கவனிப்பாரற்று கடந்து செல்லப்படுகிறது. இயற்கைக்கு திரும்பு அல்லது மாசுபாட்டிற்கு எதிர்ப்பு ஆகிய நடவடிக்கைகள் கூட அவை எவ்வளவுதான் சிறப்பாயிருந்தாலும் அவை தற்கால பெருவளர்ச்சிக்கு எதிரான ஒரு தீர்வாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அவை உண்மையான தீர்வு நோக்கி வழிநடத்தாது என்று நான் நம்புகிறேன். இயற்கை ஒருபோதும் மாறுவதில்லை. அதை நோக்கும் நமது பார்வைதான் காலத்திற்கு காலம் மாறுபடுகிறது. காலம் எவ்வளவுதான் மாறினாலும் வேளாண்மையின் பாதுகாவலனாக இயற்கை வேளாண்மை விளங்கும். ஒற்றை வைக்கோல் புரட்சி தொடரும்.